أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عن أنس بن مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال: ثلاثة من كن فيه وجد بهن حلاوة الإيمان: أن يكون الله ورسوله أحب إليه مما سواهما، وأن يحب المرء لا يحبه إلا لله، وأن يكره أن يعود في الكفر بعد أن أنقذه الله منه كما يكره أن يقذف في النار، أو كما قال رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய சுவையை குறித்து இந்த ஹதீஸிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹஸரத் சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே 16வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சலாசத்தும் மன்குன்ன ஃபீஹி, மூன்று நற்பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ, வஜத பிஹின்ன, அதை கொண்டு அவர் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார், ஹலாவத்தல் ஈமானி, ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார் என்று சொன்னார்கள். மூன்று பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி சுவையான உணவு வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் ஹோட்டல் இருந்தாலும் அந்த உணவகத்தை தேடி செல்லக்கூடிய நாம் அந்த கிலோமீட்டரை பார்ப்பதில்லை. அவ்வளவு தூரம் போயிட்டு வரணுமே அப்படிங்கிற அந்த டயர்னஸை அலுப்பை பார்க்கறதில்லை. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, சுவையான உணவு நமக்கு வேண்டும், ஆரோக்கியமான உணவு நமக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி நீண்ட நெடிய தூரம் பயணித்து சென்று அந்த சுவை மிக்க அந்த உணவை வாங்கி உண்ணக்கூடிய நாம் அனுதினமும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஈமான், அதனுடைய சுவை என்ன என்பதை சற்று நாம் உணவை தேடுவதை போன்று அதனுடைய சுவையை தேட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஈமானுடைய சுவையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு மூன்று நற்பண்புகள் இருக்கிறது, அந்த மூன்று நற்பண்புகளையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன், அதை நீங்கள் எடுத்து செயல்படுத்தினீர்கள் என்றால் ஈமானுடைய சுவையை நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு முதலாவது நற்பண்பை சொன்னார்கள், ஐயகூனல்லாஹு வரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் நீங்கள் அதிகமாக நீங்கள் நேசிக்க வேண்டும், அவ்விருவர்களை தவிர்த்து உலகத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹு ரசூலை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அல்லாஹுவையும் ரசூலையும் நீங்கள் முதலிலே நேசம் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். இது ஈமானுடைய சுவையினுடைய முதல் படித்தரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மஹப்பத்திற்கு அப்புறந்தே, ரசூலுடைய மஹப்பத்திற்கு அப்புறந்தே மற்ற எல்லாத்தையுமே நாம் நேசிக்க வேண்டும். அவ்விருவர்களை தாண்டி நாம் எதையுமே நேசிக்கக்கூடாது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுடும் மணலிலே அவர்களை போட்டு அவர்களுடைய உடம்பிலே நெஞ்சிலே பாறாங்கல்லை தூக்கி வைத்து சித்திரவதை செய்தபோது அந்த நேரத்திலும் கூட அஹது அஹது அஹது, ஒருவன் 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 என்று சொன்னார்கள். ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. கடும் பாலைவனத்தினுடைய மணலினுடைய சூடு எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். கால் வைக்க முடியாது, செருப்பு போட்டு நடந்து கூட சிறிது தூரம் செல்ல முடியாது, தண்ணீர் தாகம், இப்படி பலவிதமான இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடிய அந்த கடும் சூட்டிலே பிலால் ரலியல்லாஹுவை போட்டு வாட்டி வதக்கி எடுத்த போதும் கூட அல்லாஹுவின் மீது அந்த வைத்த அந்த பாசம்,
அவர்களை விட்டு கொடுக்கவில்லை. கடைசி வரைக்கும் அஹது அஹது அல்லாஹ் ஒருவன் ஒருவன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த ஈமானுடைய சுவையை அவர்கள் உணர்ந்தார்கள். ஈமானுடைய சுவை என்றால் அல்லாஹுவின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த காதல், ரசூலின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, இதை உணர்ந்து விட்டால் கண்டிப்பாக நாம் மற்ற உலகத்தினுடைய அனைத்தையும் விட அல்லாஹுவையும் ரசூலையும் நேசித்தவர்களாக ஆகிவிடுவோம். சவுர் குகையிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய பெருவிரலால் பாம்பு ஹபீபை தீண்டிவிடக்கூடாது, அல்லாஹுவின் ரசூலை தீண்டிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருவிரலை வைத்து அந்த துவாரத்தை அடைத்தார்கள். பாம்பு தீண்டியது, விஷம் ஏறியது, இருந்த போதிலும் கூட அந்த விரலை எடுக்கவில்லை. காரணம், அல்லாஹுவினுடைய ரசூலின் மீது வைத்த அந்த அன்பினுடைய சுவையை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆக அல்லாஹு ரசூலை மற்ற அனைத்தையும் விட நாம் நேசிக்க வேண்டும். இது ஈமானுடைய சுவையினுடைய முதல் படித்தரம். அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக நமக்கு சொன்னார்கள், வ அன் யுஹிப்பல் மர்அ, நீ ஒருவரை நேசிப்பது, லா யுஹிப்புஹு இல்லா லில்லா, அல்லாஹுக்காக வேண்டி பிறனின் மீது, உன்னுடைய சக நண்பர்களின் மீது, அல்லது உன்னுடைய சொந்த பந்தத்தின் மீது, அல்லது உன்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களின் மீது, அல்லது நீ ஈன்றெடுத்த உன்னுடைய பிள்ளைகளின் மீது அல்லாஹுக்காக வேண்டி அவர்களை நீ நேசிப்பது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேசம் என்பது அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். உலக ஆதாயங்களுக்காக வேண்டி இருக்கக்கூடாது. அவரிடத்துல பணம் இருக்குது, அவர்கிட்ட போய் நம்ம சேர்ந்தோம், நண்பராக ஆனோம் அப்படின்னா அவர்கிட்ட ஏதாவது கொஞ்சம் பணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அவர்கிட்ட பதவி இருக்குது, வேற ஏதாவது சப்ப காரணங்கள், உலகத்தினுடைய காரணங்களுக்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி, பணத்திற்காக வேண்டி, உலக ஆசைகளுக்காக வேண்டி யாரையும் நேசிக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொன்னார்கள். பெற்றோர்கள் சொல்லுவார்கள், வரதட்சணை வாங்கித்தான் உன்னை நான் திருமணம் முடிப்பேன் என்பதாக. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வரதட்சணை வாங்குவேன் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் மாப்பிள்ளைகிட்ட, உங்கள் பெற்றோர்கள் இப்பெல்லாம் வரதட்சணை வாங்குகிறாங்களப்பா, சிரமமான குடும்பம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்ல வேண்டும், இப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, எங்கள் பெற்றோர்கள் மீறி நான் ஒன்றும் செய்ய முடியாது, பெற்றோர்களை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது, அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹுக்காக வேண்டி நேசம் என்பது உடனே பட்டென்று அந்த தவறை வீட்டிலே சென்று திருத்த வேண்டும். அந்த இடத்துல அந்த மனிதன் நினைக்கின்றான். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ ஷரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அல்லாஹ் தடை செய்த விஷயத்தை செய்கின்ற யாராக இருந்தாலும் அதற்கு துணை போகக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அந்த நேசம் அல்லாஹுக்காக வேண்டி உள்ள நேசம் அது அல்ல என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். அப்போ பிறர் மீது வைக்கக்கூடிய அந்த நேசம் அல்லாஹுக்காக வேண்டி வைக்கணுமே தவிர உலக ஆதாயங்களுக்காக வேண்டி வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் அது ஈமானுடைய சுவையை உணர்ந்த இரண்டாவது படித்தரம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வ அன் யக்ரஹ அன் யஊத பில் ஃபில் குஃப்ரி பஅத அன் அன்கதஹுல்லாஹு மின்ஹு கமா யக்ரஹு அன் யுக்தஃப ஃபின்னார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈமானை நசீபாக்கி அந்த ஈமான் கொண்டதற்கு பிறகு அவன் அந்த ஈமானிலிருந்து குஃப்ரின் பக்கம், இறை நிராகரிப்பின் பக்கம் ஒருவன் திரும்பிச் செல்லுவதை அவன் வெறுக்க வேண்டும். எந்தளவு வெறுக்க வேண்டும் தெரியுமா? அவனை நெருப்பிலே தூக்கி போடுவதை அவன் எப்படி வெறுப்பானோ, ஒரு மனிதனை நெருப்பில் தூக்கி போட போகிறோம்னு சொல்கிறோம், அதை எப்படி அவன் வெறுப்பானோ அதே போன்று ஒருவன் ஈமான் கொண்டதற்கு பிறகு அந்த ஈமான் என்ற மிகப்பெரிய ஞாபகத்தை அல்லாஹ் அவனுக்கு நசீபாக்கியதற்கு பிறகு அந்த ஈமானிலிருந்து இறை நிராகரிப்புக்கு அவன் செல்லுவதை அவன் அல்லாஹுக்காக வேண்டி வெறுக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி வெறுத்தால் அது ஈமானுடைய சுவையை உணர்ந்த மூன்றாவது பண்பு படித்தரம் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று அடையாளத்தை
அழகாக நமக்கு சொல்லித்தருகின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, இந்த மூன்று பண்புகளும் நம்மளிடத்திலே வந்துவிட்டால் மற்ற அனைத்துமே சீராகிவிடும், நேராகிவிடும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. வரக்கூடிய காலங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பண்புகளை நாம் நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக அமைத்து செயல்படுத்தக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் தந்தலும் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹு தாவா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.